இந்த பாருங்க, இதான் ஓமவல்லி இலை. இந்த பார்த்துக்கிங்களா, ஓமவல்லி இலைய இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இலை கிடச்சா நம்ம பீஸா சீசனிங் செஞ்சிடலாம். பார்த்துக்கிட்டிங்களா ஓமவல்லி இலைய. ஃப்ரெண்ட்ஸ், இதான் துளசி செடி. இந்த பாருங்கள் அழகாக எங்கிட்டு இதில் முளைச்சிருக்கு. இந்த துளசியை பார்த்துங்க, இதான் துளசி செடி. இது ஒரு கைப்பிடி ஓமவல்லி இலை, ஒரு கைப்பிடி துளசி. கிராம் கணக்கில் 10 கிராம் ஓமவல்லி இலை வேணும், 2 கிராம் துளசி வேணும். அப்புறம் 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு முழு பூண்டு. இந்த மாதிரி தோல் உரிச்சிக்கணும். பவுட்ரு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சு எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஓமவல்லி இலையை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே ஒரு வெயிலில் கூட காய வைக்கலாம். வெயிலில் காய வச்சாலும் கொஞ்சம் இது சீக்கிரமாக காயாது. அதனால் நம்ம இந்த மாதிரி பேன் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வறுத்தோம்னா சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டு வருது. இன்னும் நல்லா ட்ரை ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கையால் எடுத்தால் மொறுமொறுன்னு இருக்கணும். அது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் வெயிலில் காய வச்சா ஒரு 10 நாள் ஆகும். ஏன்னா இது மொத்தமான இலைனால சீக்கிரத்தில் காயாது. இந்த மாதிரி நம்ம ஃபேனில் போட்டு வறுத்துட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குது. இந்த மாதிரி வறுத்துக்கணும். அப்புறம் அதே இதில் துளசியும் வறுத்துக்கலாம். துளசி நான் காய வச்சேன், நல்லா காஞ்சிச்சு. இருந்தாலும் இன்னொரு தர வறுத்துக்கும், பச்சையாக இருக்குன்னு. இதை இன்னும் கொஞ்சம் லேசாக போட்டோம்னா வதங்கிடும். துளசியும் நல்லா வறுப்பட்டுருச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்தோன்னா எடுத்துருவோம். அதே பேனில் மிளகு 1 டீஸ்பூனும் அதையும் வறுத்து எடுத்துக்குவோம். அது கூட 2 பட்டை மிளகாயையும் வறுத்து எடுத்துக்குவோம். சும்மா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டால் போதும். வறுப்பட்டுருச்சு, எடுத்துட்டு அப்புறம் பூண்டு வறுத்துக்கலாம். இல்லை பூண்டு அதையும் வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ வந்து மிக்சி கப்பில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். ரொம்ப பட்டு போல அரைக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ஓமவல்லி இலையும் துளசியும் நல்லா ட்ரை பண்ணி ஒரு 5 டேஸ் அப்படியே விட்டால் நல்லா காஞ்சிரும். இல்லாட்டி ஒரு பிரே ஃபேனில் போட்டு வறுத்திங்கன்னா நல்லா பொடியாயிரும். அப்புறம் இதே மாதிரி பூண்டை சின்ன சின்னதாக அதையும் நான் வறுத்து வச்சுருக்கேன். வெயிலில் காய வைக்கிறனாலும் காய வச்சுக்கலாம். இல்லாட்டி இஞ்சி பூண்டு அரைக்கிற மாதிரி பேஸ்ட்டு, பூண்டை மட்டும் அரைச்சி வெயிலில் காய வச்சிங்க, நம்ம படையா இதை நம்ம வத்தல்லாம் காய வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா அது நல்லா வத்தலாயிரும். அது அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கலாம். அது மாதிரி 2 வரமிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் வந்து மிக்சியில் போட்டு ட்ரை பண்ணுறதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. மிக்சி கப்பில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல துளசியும் ஓமவல்லி இலையும், அப்புறம் 4 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் வறுத்து வச்சுருக்க பூண்டு, அப்புறம் பட்டை மிளகாய், கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு குறக்குறப்பாக அரைச்சிட வேண்டியதுதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. இந்த மாதிரி குறக்குறண்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான். நம்ம போய் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலையே வச்சுருக்க ஈஸியான பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதை வச்சு நம்ம பாஸ்தாக்கு, பீஸா சீசனிக்கு இதுக்கெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இப்போ வரப்போகிறது கோல்டு சீசன். இது வந்து ஓமவல்லினால தானே உங்களுக்கு துளசி போட்டிருக்கோம், ஓமவல்லி போட்டிருக்கனால இதை பவுட்ரை வச்சு கசாலம் போட்டு கூட குடிக்கலாம். கோல்டு காஃபுக்கும் ரொம்ப சிறந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.